குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் சமையல் வியூவர்ஸ். இன்றைக்கி மிளகு ரசம் ஹாட்டாக எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு ஒரு புளியை எடுத்து நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி இதேமாரி வச்சுட்டுருந்தோம். ஒரு சின்ன கரண்டியால் ஒரு 1.5 கரண்டி துவரம் பருப்பு எடுத்து நல்லா குழைய விட்டு அடியில் எல்லாருக்கும் மேலே தெளிஞ்சிட்டு இருக்கு. இந்த துவரம் பருப்பு ஜலம் வச்சுட்டுருந்தோம். புளி கரைசல் எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். சால்ட்டு தேவையான அளவு உப்பு வச்சுட்டுருக்கேன். ஒரே ஒரு மிளகா தாளிக்க இந்த மிளகு ஜீரகம் வச்சுருக்கேன். மிளகு வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகு நல்லா தாராளமாக எடுத்துட்டோம்னா 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு. இதில் நம்ம நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மிளகு ஜீரகத்தையும் கொஞ்சம் ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு வச்சு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி இந்த மிளகு ஜீரகத்தையும் நல்லா பெரட்டின்னு இருப்பறேன். லைட்டாக ஒரு கொஞ்சம் ஒரு மா நிறமாக போட்டு பெரட்டின்னு இருப்பறேன். மிளகு ஜீரகத்தையும் போட்டு நல்லா பெரட்டின்ட்டு மிக்சி ஜாடியில் அடிச்சுட்டு இருப்பறேன். இது நெய் ஊற்றிருக்கேன் போட்டுக்கிட்ட நெய் ஊற்றி இது பெரட்டின்னு இருப்பறேன். பெரட்டின்ட்டு நல்லா முதல்ல நான் பவுடராக மிக்சி ஜாடியில் போட்டு அடிச்சுட்டுருப்பேன். நல்லா முதல்ல அதை பெரட்டி போடணும் மிளகு ஜீரகத்தை. இந்த சொன்னபடி மிளகு ஜீரகத்தை நல்லா கொஞ்சம் சிவக்க வறுத்துனுட்டு அதை அடித்து ஒரு பொடியை கையில் வச்சுருட்டோம். இப்போ வந்து ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதில் 2 முட்டை முதல்ல நம்ம நெய்யை ஊற்றிண்டு இந்த நெய்யில் நெய் கொஞ்சம் சூடு வந்தோடனே கடுகு எடுத்து சின்ன கடுகு எடுத்து போட்டு தாளிச்சுக்கணும். கடுகு போட்டு கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் மற்ற ஐட்டத்தை போடுவோம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரே ஒரு மிளகா வரப்புக்கு, இதுக்கு வந்து மிளகா பொடி கிடையாது, மிளகு ஜீரகம் தான். இது வரப்புக்காக ஒரே ஒரு மிளகா போட்டுட்டு இதெல்லாம் கருவேப்பிலையும் இதை போட்டு விடுறோம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துடுறோம். வறுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுறோம். கடைசியில் தக்காளி அதுக்கு தேவையான அளவு, இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ ஒரு பெரட்டி பெரட்டி விடுறோம். அந்த நெய்யோடையே சேர்த்து நல்லா பெரட்டி விடுறோம். ஆக்சுவலாக நாங்கள் ஈயச்சொம்பில் தான் ரசம் வைப்போம். ஈயச்சொம்பில் தான் வைக்கிறது உண்டு எங்களுக்கு வழக்கம். ஆனால் இப்போ இது வந்து ஈயச்சொம்பில் முதல்ல நம்ம தாளிச்சுட்டோம்னா ஈயச்சொம்பை வெறுமனை தாளிக்க முடியாது. மிளகாப்படி புளிச்சலத்தோடு இருந்தால் தான் ஈயம் வந்து இல்லை அடுப்பில் வச்சா கரைஞ்சிரும், எழுச்சி போய்டும் பாத்திரம். அதனால் நான் இப்போ இந்த சட்டியில் பண்ணி அப்புறம் வேணால் நம்ம அதில் ஊற்றி வச்சுட்டோம்னா டேஸ்டியாக இருக்கும். இதை நான் வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காய பொடி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கணும். பவுடராக போட்டுக்கிறேன். பெருங்காயப்பொடி கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிறேன். பெருங்காயப்பொடி ரசத்துக்கு எல்லாத்துக்குமே உண்டு. மிளகு ரசங்கிறதுனால உடம்புக்கு தனியாக கிடையாது. அதனால் பெருங்காயப்பொடியும் போட்டுக்காச்சு. போட்டு நல்லா ஒரு இது பண்ணிட்டுருக்கேன். இதில் என்ன பண்ணணும், ஒரு கால் சிட்டிக்காய் துளியோண்டு மஞ்சப்பொடி, துளியோண்டு ஒரு கால் சிட்டிக்காய் மஞ்சப்பொடி அதில் போட்டுட்டு நல்லா இப்போ இந்த வதக்கத்தோடு சேர்த்து வதக்கிடுறேன். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு அதில் போட்டுட்டாச்சு. அதை நல்லா வதக்கிட்டு ஓரளவு நல்லா வதங்கிடுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த புளிக்கரைசலை வடிகட்டி வச்சுருக்கோம். புளிக்கரைசலை தூக்கி அதில் ஊற்றிட வேண்டியதான். இந்த புளிக்கரைசலை தூக்கி அதில் ஊற்ற வேண்டியதான். ஊற்றிட்டு இந்த மிளகு பொடி ஜீரகம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோமோ அதை அதில் கொட்டி நல்லா இப்போ ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட வேண்டியதும். 15 நிமிஷம் அது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அது மேக்கப் பண்ணி இப்போ என்ன, இந்த தக்காளி மிளகு ஜீரக பொடி தாளித்தது கருவேப்பிலை எல்லாமே புளி தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சு கொடுத்து இப்போ ஈயச்சொம்பலாக மாற்றிட்டேன் சட்டியிலேருந்து. இப்போ இந்த பருப்பு ஜலத்தை நம்ம கரைச்சி வச்சுட்டு இருக்கோம். பருப்பு ஜலம் அதில் அதில் ஃபுல்லாக விட்டுற வேண்டியதான். இந்த பருப்பு ஜலத்தை ஃபுல்லாக விட்டு ஒரு கொஞ்சம் பொங்கி வரும். பொங்கி வர நேரத்தில் அடுப்பு அனுப்பிச்சுக்கலாம். அருமையான மிளகு ரசம் ரெடி. இது வந்து இப்போ இந்த கொரோனா பீரியடுங்கிறதுனால ரொம்ப தொண்டைக்கட்டெல்லாம் இல்லாமல் இருக்கும். மிளகு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள ரத்த விருத்தி பண்ணக்கூடிய ஒரு
மருந்து மருத்துவ பொருள் குணம் கொண்ட பொருள் பொருள். அதனால் அந்த மிளகு ரசத்தை நம்ம ஒரு ஒன்ஸ் இன் 15 டேஸ் நம்ம ஆத்திரம் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ரத்த ஓட்டமாக இருக்கும், ரத்தம் சுத்தமாகும், ரத்தத்தை அபிவிருத்தி பண்ணும். நீங்களும் ஆத்திரம் பண்ணி பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம், கும்பகோணம் சாமி. அருமையான மிளகு ரசம் ஆல்ரெடி நீங்களும் ஆத்திரம் என்னோடய ஸ்டைலில் சொல்லியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. நல்லா இருந்ததுனாலும் சொல்லுங்கள், உங்கள் சஜஷன் சொல்லுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இது வரைக்கும் அனுப்புகிறேன்னா இது முடிஞ்ச போது டைம் இருக்கிற போது அனுப்புங்கோ. எல்லோரும் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரேன். நீங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா மட்டும் ஒரு இடத்துட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப்டுன்னு ஆகிடும். ஒன்று பண்ணுங்க, எல்லாரையும் வேண்டும். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம். ராமசாமி அப்புறம் கும்பகோணம், கும்பகோணம் சாமி. தேங்க்யூ.